வணக்கம். நான் டயம்சித் ஹாஸ்பிட்டல் டாக்டர் மெல்வின். நம்ம டயம்சித் மருத்துவமனையில் காது கேட்காததுக்கும் டினிட்டஸ் இறைச்சலுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம டயம்சித் மருத்துவமனையை பற்றி கேள்விப்பட்டு இந்த ஹியரிங் எய்டு யூஸ் பண்ணி இறைச்சலோட ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அருண்குமார்ங்கிறவர் வந்தார். இப்போ அவரோட நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவர் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணியிருக்காரு, இப்போ எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத அவரே சொல்கிறாரு. நீங்கள் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாரு, நீங்கள் கேட்டீங்க. என் பேர் வந்து அருண்குமார். நான் வந்து சிவந்திபுரத்துலேருந்து வரேன். நான் வந்து டாக்டரை வந்து பார்க்குறதுக்கு வந்து காது பிரச்சனைக்காக பார்க்கறதுக்கு வந்தேன். காது இறைச்சல், இந்த டினிட்டஸ், தலை சுற்றுறது, இந்த மாதிரி பிரச்சனைக்காக பார்க்க வந்தேன். முதல்ல எனக்கு ஒரு 1.5 வருஷமாக இந்த ப்ராப்ளம் இருந்தது. நான் முதல்ல வந்து ஒரு நியூரலஜி டாக்டரை பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு அவங்க ஸ்லீப்பிங் பில்ஸ் தான் கொடுத்தாங்க. அது ஒன்றும் சரியாக வரலை எனக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு இஎன்டி டாக்டரை பார்க்குறப்ப அவங்க வந்து ஹியரிங் எய்டு வச்சாதான் உங்களுக்கு க்யூர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ஹியரிங் எய்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணேன், அதுவும் வந்து க்யூர் ஆகலை. கொஞ்சம் கேட்காம இருந்தது, மறுபடியும் ஆனால் அந்த சவுண்டு வர்றது நிற்கவே இல்லை. அதுக்கப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சது, டயாவின் ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்சம் நல்ல ட்ரீட்மெண்ட் வந்து நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு. யூடியூப்லேயும் பார்த்தேன் சாரோட வீடியோஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் சரி, நம்ம ஊர் பக்கத்துலே தான் இருக்குது, வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வந்தேன். இப்போ ஒரு மாதமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன் சாருக்கிட்ட. இப்போ காது இறைச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இல்லை எனக்கு. இப்போ க்யூர் ஆகிடுச்சு எனக்கு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டீங்க. இப்போ இதே மாதிரி உங்களுக்கு இந்த ஹியரிங் லாஸ், இந்த டினிட்டஸ் இது சம்மந்தமாக ஏதாவது தெரியணும்னா டயம்சித் மருத்துவமனை அணுகலாம். இது சம்மந்தமாக நம்ம யூடியூப் சேனல்லே நிறைய வீடியோ எக்ஸ்பிளனேஷனோட இருக்குது, பார்த்துங்க.